I love you, Roja. I love you, Raja. Why, Pilla Raja? I am Freefire map கிளிலேயே desert map எது என்றால் kalahari. இந்த வீடியோவில் நாம் விளையாடுவது கிளாசிக் மேட்ச் என்பதால் I am sorry. நான் கரடி கிரிஸ் நான் வாசிக்கல் ராணுவத்தில் பணிபுரிந்தேன். இவ்வீடியோவில் நான் எப்படி இந்த 41 எனிமியை போட்டு தள்ளிட்டு போயாடிக்கு போகிறேன் என்றுதான் காட்டப் போகின்றேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது உலகத்தின் தலை சிறந்த துண்டு புடுங்குற கேமான Freefire. இப்போ நம்ம எங்க இறங்கிட்டு இருக்கோம்னா இந்த மேப்போட மூலையில. ஏன்னா மூளை இல்லாதவங்க தான் மூளையில இறங்குவாங்க. அதனால தான் நான் இறங்குறேன். எப்பவுமே ஒரு ஒரு மேப்லையும் நல்லா லூட்டும் எனிமி வராத இடமா பார்க்கணும்னா அந்த மேப்போட மூளை தான் அப்படின்னு நினச்சி மூளை இல்லாமல் நாங்கள் போனோம். ஆனால் பாடிஸ் ஓட மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு மூளை இல்லாதவனுங்க எங்கள் கூடிய வராங்க. இப்போ நான் என்ன பண்ண போறதுன்னே தெரில. இறங்கணும்னே கண்ணு எடுத்து அவனுங்களை போட்டாகணும். இல்லைனா அவனுங்க நம்மளே போட்டுருவாங்க. அங்கே ஏதோ ஒரு கண்ணு இருக்குது. அந்த கண்ணை போய் நான் எடுக்க போறேன். இங்கே பார்த்தா எம்ஐ டூபி. எனக்கு எம்ஐ டூபி சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்றத எனக்கு ஆட தெரியாது. இருந்தாலும் இந்த கண்ணை நான் கீழே போட மாட்டேன். இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையில் உங்களுக்கு பிடிச்ச கண்ணோ பிடிக்காத கண்ணோ எங்க வீட்டுல இது வெள்ளி கிண்ணம் அடிச்சனா பழுத்து போயிடும் கண்ணோ மாட்டுக்குமே. இப்ப நான் வைப்பிங் கிடையாது, நான் தான் கரடி கிரில்ஸ். அதனால நான் இன்னொரு வாட்டி நான் பேசிட்டு இருக்க சொல்ல எதனா கவுண்டர் நடுவுல போட்டனா உன் நாக்குலயே நாக்கு பூச்சி போட்டுவேன். ஏன்னா நான் தான் கரடி கிரில்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷ ஜந்து அந்த பொந்துல போய் ஒழுங்கிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த விஷ ஜந்து அந்த பொந்துல இருந்து வெளியே வர வரல நான் ஸ்கோப்பு போட்டு வைக்க போறேன். இப்ப அந்த விஷ ஜந்து வெளியே வந்துருச்சு. வந்தவனும் ஒரு அடி அடிச்சுட்டேன், இன்னொரு அடி அடிக்கிறேன். அந்த விஷ ஜந்துவை நான் கொன்னுட்டேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஃப்ரீஃபயரோட டெசர்ட் மேப்பான கலஹாரி. இங்க இருக்காது எப்பவுமே தனிலாரி. இந்த மேப்போட மூலையில இறங்கி நல்லா லூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மேப்போட மூலையில இறங்கணும். துரதிருஷ்ட விதமா எங்க கூடயே இந்த எனிமியும் இறங்கினாங்க. அந்த இறங்கின எனிமியில ஒருத்தவ மட்டும் என் கையில சிக்கனா சிக்கனா சின்னாபீனமாக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த மொத்த லூட்டையும் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சோம். அங்க இந்த கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்க சொல்ல வெளியே வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. எனிமியை வந்து அங்க ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா எனிமி வந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கூட அனுமதிக்க கூடாது. நம்ம அனுமதிச்சோம் அவங்க ரிவைவ் ஆகி வந்து நம்மள ஹாஸ்பிடல்ல அனுமதிச்சிருவாங்க. அதனால அந்த எனிமி எக்காரத்து கொண்டோ தப்பிக்கவோ ரிவைவ் பண்ணவோ விடக்கூடாது. அதனால அந்த எனிமியை தாக்கணும். அந்த எனிமியை நம்ம தாக்கத்து காட்டியும் நம்ம டீம்மேட்ஸ் ஆன நம்ம சத்யவேஸ் அந்த எனிமியா தூக்கிட்டாங்க. சோ என்னன்னா நம்மளால ஓசிக்கில் எடுக்க முடியல. இந்த மாதிரி நம்மளால ஓசிக்கில் எடுக்க முடியலனா ஓடமீன் ஓட வரும் வரலாம் காத்திருக்குமா குக்கு. போடா ஓசிக்கில் அடிக்க தெரியாத மக்கு. என்ன ஒரு கன்றாவியான கவுண்டர் இது. இந்த கவுண்டர் பார்க்க சொல்ல எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா ஒரு முறை நான் அமேசான் காட்ல இருக்க சொல்ல எனக்கு ரொம்ப பசிச்சுது. அப்போன்னு பார்த்து நான் ஒரு புழு சாப்பிட்டேன். அந்த புழுவோட டேஸ்ட் ரொம்ப கன்றாவியா இருந்தது. அதே மாதிரிதான் இந்த கவுண்டரும் ரொம்ப கன்றாவியா இருக்குது. ஆனா அந்த புழுல நிறைய புரோட்டீன்ஸ் இருந்தது. அதனால அந்த புழு ஓரளவுக்கு நல்லது. ஆனா நம்ம மாட்டு கொம்பு அடிக்கிற கவுண்டரு ரொம்ப கேவலமானது. யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேவலமான கவுண்டர்னால எனிமி அடிக்காம மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனா நம்ம மாட்டு கொம்பு அடிக்கிற கேவலமான கவுண்டர்னா நான் கில் அடிக்கிறத தடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் கரடி கிரில்ஸ். நான் அடிச்சா எனிமிக்கு இருக்காது பல்ஸ். என்னதான் எனிமியை நம்ம நாக் பண்ணாலும் அந்த எனிமி நம்மளுக்கு பதிலுக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துதான். அந்த டேமேஜ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு எனக்கு ரெண்டு மெடிக்கிட் செலவாயிடுச்சு. ஏன்னா மெடிக்கிட்ல தான் 75% புரோட்டீன் இருக்கு. ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் சொல்ற மாதிரி பாடிக்கு தேவை புரோட்டீன்ஸ். ஒரு காலத்துல இந்த கலாகாரி மேப் ரேங்க் மேட்ச்ல இருந்தது. ஆனா இப்போ கிளாசிக் மேட்ச்ல மட்டும்தான் இருக்குது. இந்த மேப் எதனால கிளாசிக் மேட்ச்ல இருக்குதுன்னா மேயர் மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி இந்த மேப்பை ப்ரொமோட் பண்றதுக்காக ரேங்க் மேட்ச்ல மாத்துறாங்க. ஆனா இங்க ஒரு ரேங்க் மேட்ச் மாத்துறதுக்காக புல்கட்டிய மேப்ல இருந்து தூக்குறாங்க. அது நிறைய பேருக்கு குடிக்கல. அதனால இந்த மேப்பை இப்போ வந்து கிளாசிக்ல மாத்திட்டாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கப்பல் கேப்டன் ஜாக் ஸ்பாரோட கப்பல். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வவ்வால் ஓடுது. அந்த வவ்வால தான் நம்ம நைட்டுக்கு டின்னரா சாப்பிட போறோம். அந்த வவ்வால நம்ம உடவே கூடாது, தோர்த்திட்டு போய் அடிக்கணும். இந்த வவ்வால வேட்டையாடுறதுக்கு நம்ம கிட்ட MI2B-யும் P90-யும் இருக்குது. அட கடவுளே, நான் வவ்வால மிஸ் பண்ணிட்டேன். வவ்வால் பறந்து ஓடிட்டு ஓடல நடந்து தான் போகுது. வவ்வால் நில்லி அடிவாங்க. அந்த வவ்வாலுக்கு 123 டேமேஜ் கொடுத்துட்டேன். ஆனா முட்டை மந்திர போட்டுச்சு. ஏ வவ்வால் ஓடாத நில்ல யார்கிட்ட? ஏ வவ்வால் என்கிட்டயே உட்றியா சவால்? யாரு தெரியல? எனக்கு தெரியும் பச்சை பாம்பா பச்சையா சாப்பிடுறவன் இவன் வேற ஒருத்தவன். மாட்டுக்கும் கம்முன்னு வாய மூடி நான் போய் என் கீழே வேற எடுக்கணும். இப்போ நான் கப்பல் மேல இருந்து சப்பல் போடாம குச்சதுனால எனக்கு உடம்புல இருக்க பாதி புரோட்டீன்ஸ் வெளியே வந்துச்சு. இதே மாதிரி என் உடம்புல இருந்து நிறைய புரோட்டீன்ஸ் லீக் ஆயிருந்ததுனா அதுக்கப்புறம் நான் நாக் ஆயிடுவேன். அதனால இனிமேல் நான் ஏறக்கூடாது. படிக்கட்டு இனிமேல் எனக்கு தேவை மெடிக்கட்டு. இப்போ நான் இருக்கிற இடம் ஃப்ரீ ஃபயரோட டெசர்ட் மேப்பான காஞ்சி போன கலஹாரி. நான் தான் இந்த
மேப் காஞ்சி போன மாதிரி காட்சி அளித்தாலும் இல்ல இருக்க மரம் செடி கொடி எல்லாம் பச்சை பச்சைன்னு பச்சையா இருக்குது. அங்க பாத்தீங்களா, இதுதான் சப்பாத்தி கள்ளி. இந்த சப்பாத்தி கள்ளி மரமானது பாலைவனத்தில் மட்டும்தான் அதிகமா காட்சி அளிக்கும். இந்த மரத்துல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, அதோட நார் சத்து இருக்குது, அதோட இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து மூலமா எனிமையை எறும்பு மாதிரி நசுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜோன் நம்மள தோர்த்துது. இந்த ஜோன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஜோன் உள்ள போயிட்டோம்னா நம்ம சேஃப்டியா இல்லாம். ஃப்ரீ ஃபயர்ல இருக்க ஜோன் ஆனது அட்டைப்பூச்சி மாதிரி நம்மளுக்கு வழியே தெரியாம நம்மள நாக் பண்ணிடும். அதனால நம்ம ஜோனுக்குள்ள போறது ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஜோன் வெளியில இருந்து தாக்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உள்ள வாங்க, மாட்டுக்கும்பு நீ உள்ள வா. அங்க பாத்தீங்கன்னா அந்த மலை மேல இருந்து ஒரு எட்டு கால் பூச்சி நம்மள தாக்குது. பொதுவா எட்டு கால் பூச்சிங்களுக்கு ஜோன்ல இருந்து அடிக்கிற சக்தி இருக்கு. என்னதான் ஜோன்ல இருந்து நின்னு அடிக்கிற சக்தி இருந்தாலும் அதுங்களுக்கும் ஹெல்த் போவோம். அதனால நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் அலைவ் இருக்காங்கன்னா நம்மளோட சேர்க்காம நாலு பேர் இருக்கிறாங்க. அந்த நாலு பேரையும் போட்டுட்டா நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் படிக்க வேண்டிய நேரம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் யாருனா டைனோஜித்தன், ஹாய் டைனோஜித்தன். ரெண்டாவது சப்ஸ்கிரைபர் யாருனா பிரவீந்த், ஹாய் பிரவீந்த். சரி ஓகே, இப்போ நம்ம மேட்சுக்குள்ள வருவோம். இருக்கிறதுல இந்த மேட்ச்ல எது ரொம்ப ரொம்ப வேடிக்கையான விஷயம்னா இன்னும் கூட எனக்கு செகண்ட் லெவல் பேக் கூட கிடைக்கல. அதனால இந்த மேட்ச் எனக்கு பிடிக்கல. இன்னும் மூணு பேர் தான் உயிரோடு இருக்கானுங்க. என்னதான் இவனுக்கு மூணு பேர் உயிரோடு இருந்தாலும் இவனுக்கு கிட்ட கன்ஃபார்ம் டோக்கன் இருக்கும். டோக்கனை வச்சு எல்லாரையும் ரிவைவ் பண்ணிட்டு திருப்பி கூட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம போய் அடிக்கிறவர்களும் இந்த மேட்ச்ல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். கடவுளே, இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்த கேப்ல சப்ஸ்கிரைபரையும் போட்டுட்டாங்க, மாட்டுக்கொம்பையும் போட்டுட்டாங்க. முதல்ல சப்ஸ்கிரைபர் ரிவே பண்ணுவோம். மாட்டுக்கொம்பை ரிவே பண்ற அளவுக்கு என்கிட்ட டோக்கன் இல்ல. டோக்கன் இருந்தாலும் நான் அவனை ரிவே பண்ண மாட்டேன். எதனால நான் மாட்டுக்கொம்பை ரிவே பண்ண மாட்டேன்னு சொன்னா, ஏன்னா அவன் கேவலமான கவுண்டர் போட்டு என்ன காயப்படுத்திட்டான். என்னதான் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜினியோட சூப்பரா இருந்தாலும் நான் ஒன்றும் சிங்கம் கிடையாது, நான் சாதாரண மனுஷன். அதனால நான் அவனை ரிவைவ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நான் மாட்டுக்கும்ப மட்டும் ரிவைவ் பண்ணனா அவன் இறங்கி ஓசிக்கலாம் எடுப்பான். நான் மூணு கில்லே முக்கியம் இருக்கேன், அவன் நாலஞ்சு கில் போயிருவான். அதனால நான் அவனை ரிவைவ் பண்ண விரும்பல. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப கடுமையா பசிக்குது. இந்த பசியில நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், அது தவளையோட சத்தம். அதுவும் கருப்பு தவளை நம்ம கிட்ட சிக்கியது. இந்த கருப்பு தவளையை நெருப்புல காமிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த கருப்பு தவளையை நான் கொன்னு பண்ணுல வச்சு சாப்பிட போறேன். இந்த கருப்பு தவளையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அருவறுப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது கடவுளே. எக்ஸாக்டா இந்த கருப்பு தவளையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கெட்டு போன பேஸ்ட் மாதிரி இருக்கு. அதனால இந்த கருப்பு தவளை மொத்தத்துல வேஸ்ட். என் ஒரு ஒரு எபிசோடிலும் நான் ஒரு ஒரு தவளையை சாப்பிட்டிருக்கேன். ஆனா என் வாழ்நாளில் இவ்வளவு கேவலமான தவளையை நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த தவளையை பார்த்தவுடன் என் பசி தீரும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த தவளையால் என் பசி இன்னும் உக்கிரமாகிவிட்டது. அடப்பாவுமே, இங்க ஒரு கருப்பு தவளை, இதை பார்த்தவொடனே எனக்கு வந்துச்சு கவலை. இந்த மாதிரி கருப்பு தவளை எங்கன்னா பாத்தீங்கன்னா அது கொண்டு போய் வேற எதனா இடத்துல போய் விட்டுருங்க. தப்பி தவறி பசியில இருக்கவங்க பார்த்தாங்கன்னா சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாந்தி வருது. தயவு செஞ்சு அந்த தவளை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் ஒரே கிளாசிக் மேட்ச். கிளாசிக் மேட்ச்ல போயிட்டு எல்லாம் சர்வே பண்ணிட்டு தெரியறானுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாவது. இன்னும் அந்த மேட்ச்ல வெற்றி பெற ஒரே ஒரு எனிமியை தான் போட்டு தள்ளணும். போட்டு தள்ளிட்டா இந்த மேட்ச் நாங்க வெற்றி பெற்றுவோம். அந்த எனிமி இங்கதான் வந்தான். ஆனா இப்ப அவன் ஆளை காணோம். மேலதான் இருக்கான், மேலதான் இருக்கான். அந்த எனிமியை நான் பாத்துட்டேன், அந்த எனிமியை நான் பாத்துட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த எனிமி மேலதான் இருக்கான். வாங்க வாங்க, ஃபாஸ்டா வாங்க. மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த எனிமி ஆக்கிடலாம். மண்ணோட மண்ணா. வாங்க வாங்க வாங்க, போடுங்க 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 போடுங்க. படமாட்டுந்து அட கடவுளே, எஸ்கேப் ஆயிட்டானே. நான் வச்ச லேண்ட்மைன்ல அவன் சிக்குவான் நினைச்சேன். ஆனா எனக்கு டிம்கி குத்துட்டு அந்த எனிமி ஓடிட்டான். இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியல. ஒரு வழியாக இந்த மேட்சில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். என்னதான் இது கிளாசிக் மேட்சா இருந்தாலும் ஆனாலும் போய் அடிச்சது போயாதான். அதனால கொஞ்சம் ஹாயா இருக்கலாம். நான் தான் கரடி கிரில்ஸ். நான் ஓசிக்கல் ராணுவத்தில் பணிபுரிந்தேன். என்னதான் இந்த மேட்ச் நாங்கள் கிளாசிக் மேட்சா இருந்தாலும் இந்த மேட்சில் போய் அடிச்சது எனக்கு சந்தோஷமாக உள்ளது என்று சொல்லிவிட்டு சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.